அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் விண்டேஜ் மாஃபியா. என் பேர் ஷெல்டன். ஆஃப்டர் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது ப்ராடக்டோடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ பவர்ட் ஸ்பீக்கர் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்டோ நல்ல ஒரு பிராண்ட், இப்போது நல்ல கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்கிற ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டினுடைய 15-inch பவர்டு ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங். அது எப்படி இருக்குது, அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய வாரண்டி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அந்த பாக்ஸை நம்ம வந்து டைரெக்டாக அன்பாக்சிங் போயிடலாம். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்பீக்கர் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அந்த வெயிட்லேயே வந்து அதனுடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 meters இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இந்த யூகே வெயிட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து 2 pin தான் கொடுப்பாங்க, 3 pin இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக லைன் வந்து பார்த்திங்கன்னா 3 wire தான் வரும். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5 amps அந்த 3 pin ப்ளக் இருக்கும் பார்த்திங்களா, அதை வாங்கி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் சொன்னால் இன்னும் கொஞ்சமே சேஃபாக இருக்கும். ஒயர் குவாலிட்டி ஓகே, நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான குவாலிட்டி, ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இது தாராளமாக இது பார்த்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு தாராளமாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி இது ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த ஆல்டோ அப்படிங்கிற லோகோ ப்ளஸ் இன்னும் அந்த க்ரில்லு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 15-inch இங்கே வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க, இங்கே வந்து ஹெட்செட் இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நம்ம ஸ்டேஜ் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு படுக்க வைக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸ்டேஜ் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, அடுத்து வந்து மைக்கு லைனு அந்த இருக்குது, அப்புறம் எக்ஸ்எல்ஆர் இன்புட் லிங்க்கு எந்தெந்த அவுட் கொடுக்குற இன்னொரு லிங்க் இருக்குது, இது வந்து இன்புட் கொடுக்கறது. இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்குறாங்க. இந்த ஃபேன் எதுக்குன்னு பார்த்தா யூஸ்வலி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேனு, அப்புறம் இங்கே பவர் கார்டுடைய இங்கே அந்த இது இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பவர் ஸ்விட்ச்சு. ஸோ வேறு பின்னாடி வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் யூனிட் எதுவும் இருக்குது, அது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எர்த்திங்காக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 lights, பவர் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓவர் லோட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கா வேறு எதுவும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டிசைன் வைஸ் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஹேண்டில் நம்ம பிடிச்சி தூக்கிக்கலாம் தாராளமாக. ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்ல காம்பேக்டான ஒரு ஹேண்டில் தான், சூப்பராக இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 kilo இருக்கும்னு நினைக்கிறேன், 10 kilo உள்ள இருக்கும் தாராளமாக. டிசைன் எப்படி இருக்குது கமெண்ட்டில் வந்து டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். இது வந்து 15-inch பவர்டு ஸ்பீக்கர். இதிலே பார்த்தீங்கன்னா 8-inch இருக்குது, 10-inch இருக்குது, 12-inch இருக்குது, 15-inch இருக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15-inch. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 15-inch ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை அடுத்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கேபிள் சொன்னால இந்த கேபிளில் வந்து இந்த 2 pin தான் வந்ததுன்னு சொல்லி அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த 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 பின்னு சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, இதில் ரெண்டு தான் இருக்கும், எர்த்திங் இருக்காது. ஸோ யூகேலேருந்து வர மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 3 pin 5 amps 3 pin வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் நமக்கு கிடைக்கும். நான் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போடுறது நல்லது. நான் அந்த ஆர்பிட் அப்படிங்கிற கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதில் 3 wire வரும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா பவர் கார்டு கொடுத்துடலாம். இப்போ பவர் கார்டு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில்
ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, லைன் வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம அதுலேருந்தே நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போது ஒரு பாட்டு ஒன்று போட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் 2 அந்த மேல் கேபிள் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துடலாம், ஆடியோ எப்படி இருக்குன்னு. பேஸ் நல்லா இருக்குது, மிட் நல்லா கொடுத்துருக்குறாங்க, ஹெச்எஃப் அதே போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நான் வாங்கியிருக்கிற ப்ரைஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இப்போ உங்களுடைய இடத்துக்கு வந்து ஒரு பவர்டு ஸ்பீக்கர் வேணும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேசிக் ஒரு என்ட்ரி லெவல் குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ஆல்டோ ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா 12-inch ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம 15 வாங்கியிருக்கிறோம். ஸோ இதனுடைய ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா TX315. ஸோ இதுதான் இந்த மாடல், 700 watt ஸ்பீக்கர் இது. அதனால் நம்ம தாராளமாக கொஞ்சம் ஹெவியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ரொம்ப ப்ராப்ளம்லாம் வந்து ஒன்றும் வராது. குவாலிட்டி வைஸ் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு இது நீங்கள் வாங்க போகிறீங்க, இதை பற்றி டவுட்ஸ் வேணும், டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, ஒரு ஷேர் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு என் ஆடியோ பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் விண்டேஜ் மாஃபியா. தேங்க்யூ, பை பை.